அஞ்சு பேர். இங்கே சிறுவாணி. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சிறுவாணி போகிறோம். இத்தனை நாள் பிளான் போட்டு போட்டு சிறுவாணி நாங்கள் போகவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட. இன்றைக்கியாவது போக முடியுமான்னு பார்க்கும், போயிடலாம்னு நினைக்கேன். டிக்கெட் எடுத்தாச்சு, பார்த்துருப்பீங்க. ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 60 ரூபீஸ் நாங்கள் அஞ்சு பேர். ஓ, நீ ஒன்று அமைதி அங்கே ஃபோனை தான் மக்கள் சொல்லியா? நாங்கள் மூணு அஞ்சு பேர் 300 வே பண்ணிவிட்டு இப்போ போயிட்டுருக்கோம். கொஞ்சம் தூரம் நடந்தோம்னா ஒரு வேன் வந்து வரும். வேனில் வந்து அவங்களே அது வந்து நம்ம பே பண்ண வேண்டாம். அங்கே 60 கட்டினதுனாலே அது அது மூலமாகவே நம்மளை அங்கே வேன் வந்து கூட்டு போய் 7 கிலோமீட்டர் உள்ள இருக்குது சிறுவாணி, அங்கே கொண்டு விட்டுருவாங்க. அங்கே போய் நம்ம குடிச்சிட்டு நடந்து போனோம்மலை. எங்கே உள்ளையா? உள்ளே நடந்து போக முடியாது, போனால் ரொம்ப தூரம். செக்கிங் நடக்குது, செக் பண்ணிட்டு நம்ம ஏதாவது தண்ணி பாட்டில் எதுவும் கொண்டு போக முடியாது, செக் பண்ணி விடுதாங்க. வேன் பார்த்தீங்கன்னா தான் நிற்கிது, அப்படியே ஒரு வேன் ஃபுல் ஆகிட்டு போயிடும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வேன் வந்துட்டே இருக்கும், அதில் தான் நம்ம கூட்டு கூட்டு விடுவாங்க. சரௌண்டிங் நல்லா இருக்கலாம், நல்லா இருக்கு. நான் வந்து ரீச் பண்ணிட்டோம். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் நம்ம நடந்தோம்னா நம்ம சிறுவாணியை குளிக்க இடத்த ரீச் பண்ணிடலாம். அது இது வரைக்கும் ஒண்ணுமே சக்சஸா போட்ட கிடையாது, ஃபெயில் ஆயிட்டு. சூடு வாங்க நம்ம போகலாம். ஹலோவா, இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள வந்தாச்சு. நம்ம குளிக்க போற இடம் வந்து அங்க இருக்குது. பாருங்க, இப்போ நம்ம ரெண்டாவது அங்கேருந்து வந்து வேன் மறுபடியும் வந்திருக்கு. இதில் நம்ம ஏறி போனோம்னா அங்கே கொண்டு விட்டுருவாங்க, அப்புறம் நம்ம அங்கேருந்து காலேஜுக்கு போயிடலாம். நம்ம வந்த வேன் வந்து எங்களை வந்து இறக்கி விட்டு இங்கேருந்து நடந்து இல்லை போனோம்னா நம்ம சாடிவேல் அந்த ஏரியாவுக்கு வந்துடும். ஊருக்கு என்ன பார்க்கிங்கா? பைக் பார்க்கிங் ஃபுல்லாக, பைக் பார்க்கிங் லெஃப்ட் சைடில், ரைட் சைடு இந்த பக்கம் ஃபுல்லாக கார் பார்க்கிங் எல்லா இது இருக்குது. இங்கே ஆனால் நம்ம எதில் வந்தாலும் இங்கே விட்டுட்டு அவங்க கூப்பிட்டு போகிற அந்த வேனில் தான் போகணும் உள்ள. இல்லை இல்லை, கண்ணண்டி தான் ஒன்றும் இல்லை அடிக்க.